ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பாகிஸ்தான் ராணுவத்துடைய பிடியில் இருக்கிற அபிநந்தன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பற்றி தெரிய வந்திருக்கு. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய விமானப்படை நேற்று பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் விமானப்படை இன்னைக்கு இந்தியா மேலே தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டுருக்கு. இதற்கிடையே பாகிஸ்தான் விமானத்துக்கு MiG-21 ரக விமானம் மூலமாக பதிலடி கொடுத்த அபிநந்தன் போன போர் விமானம் விபத்துக்குள்ளாகி பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ளேயே விழுந்திருக்கு. காணாமல் போன இந்திய விமானி அபிநந்தன் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா பாகிஸ்தான் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இதை பற்றி எந்த தகவல்களையும் தெரிவிக்கல. இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்கிற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்திய விமானி ஒருத்தர் திரும்பல அப்படிங்கிறத மட்டும் உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் பாகிஸ்தான் பிடியில் இருக்கிற அபிநந்தன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் இவருடைய பூர்வீகம் திருவண்ணாமலை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இவருடைய முழு பெயர் அபிநந்தன் வர்தமான். இவருடைய சர்வீஸ் நம்பர் 27981. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் விங் கமாண்டர் பைலட்டாக ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவருடைய அப்பா பெயர் வர்தமான். இவரும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருந்தவர் தான். அபிநந்தன் கடந்த 2004 வருஷத்திலிருந்து இந்திய விமானப்படையில் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு வராரு. அபிநந்தன் சென்னையை சேர்ந்தவர். இவர் படித்தது, வளர்ந்தது, விமானப்படைக்கு முதற்கட்ட பயிற்சி எடுத்தது எல்லாமே சென்னையில் தான். அதுக்கப்புறமா வட மாநிலங்களில் பல இடங்களில் ராணுவ முகாம்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அபிநந்தனுடைய பூர்வீகம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற திருப்பனவூர் அப்படிங்கிற கிராமம். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட சிக்கியிருக்கிற இந்திய விமானி தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது மேலும் நமக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக அவருடைய குடும்பத்தினர் மீடியாக்கள் கிட்ட பேச மறுத்திருக்காங்க. இந்த நிலையில் அபிநந்தன் நல்லபடியாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டிருக்காங்க. அதில் அபிநந்தன் தெளிவாக பேசியிருக்காரு, தான் நல்லபடியாக இருக்கிறதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தன்னை மரியாதையை நடத்தினதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. விமானி அபிநந்தனை பத்திரமாக மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பலரும் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இதுக்காக பிரிங் பேக் அபிநந்தன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த ஹேஷ்டேக் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.